வணக்கம் நேயர்களே, இது உங்கள் கல்யாண மேளா. இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒரு தம்பதியை சந்திச்சு அவங்களுடைய காதல் பயணங்கள், கல்யாண தின அனுபவங்கள், சந்தோஷங்கள் இதை எல்லாத்தையும் பத்தி கேட்டு தெரிஞ்சுட்டு வரோம். அந்த விதத்துல இந்த வாரமும் நம்ம ஒரு தம்பதியை சந்திக்க போறோம். சந்திக்கலாமா? வணக்கம். ஹாய், என் பேர் கார்த்திகேயன். என் பேர் காயத்ரி. நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணியிருக்கோம், லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இனிமேலையும் பண்ணுவோம். பேசிக்லி நம்ம ஆர்வம் பண்ணியாச்சு. ஸோ யா, வி ஹவ் எக்ஸ்சேஞ்ச்ட் அவர் வால் அண்ட் ஸ்டாஃப் லைக் டேட். சரி, அதுக்கு அந்த கதையை விட்டுட்டு நம்ம இந்த கதைக்கு வருவோம். முத முதல்ல இவங்களை வந்து நான் வந்து ஒரு ஆடிஷனில் மீட் பண்ணேன். ஸோ அந்த ஆடிஷன் அந்த லொக்கேஷனில் வந்து நான் பல தடவை அந்த இடத்துக்கு வந்துட்டு போயிட்டுருக்கும் போது இவங்களை வந்து நான் நிறையா தடவை அந்த இடத்துல பார்த்தேன். ஸோ இவங்க யாருன்னு விசாரிக்கும் போது கொஞ்சம் ஒரு அளவுக்கு தெரிய வந்துச்சு யாருன்னு. அதுக்கப்புறம் நான் போய் ஃபேஸ்புக்கில் இவங்களை ஆட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு சேட்லாம் பண்ணி அவங்கள கெட் டு நோ பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் இவங்க சொல்லுவாங்களே. ஆனால் நான் கண்டுக்கவே இல்லை, அதான் உண்மை. நான் கண்டுக்கவே இல்லை, நிறைய வாட்டி டிலீட் பண்ணியிருக்கேன் ஃபேஸ்புக்கிலேருந்து. அவர் பேச வரும்போதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணுவேன். நான் வந்து இந்த மாதிரி அவர் வந்து கேண்டீன்ல வந்து ஹாய் சொல்லும்போது கூட நான் வந்து தெரியாத மாதிரி நடந்துருவேன். கேட்டால் நம்ம கொஞ்சம் வந்தா அந்த மாதிரி. அப்புறம் நிறைய வாட்டி ஆட் பண்ணி அப்புறம் கடைசியில் ஆட் பண்ணி நம்ம பேச ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு இவர் யாருன்னு. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து வெளியே போக ஆரம்பித்தோம். நான் செஞ்ச ஒரு வேலைக்கு வந்து இவரோட உதவி தேவைப்பட்டுச்சு, அவர் வந்து உதவி பண்ணார். ஸோ பேசிக்லி இவங்க வந்து என்னை மேக் யூஸ் பண்ணாங்க. அதாவது அவங்களோட காரியம் வந்து நடக்கணும், ஸோ அந்த காரியம் வந்து என் மூலியமாக நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்னை மேக் யூஸ் பண்ணாங்க. காரியமும் நடந்துச்சு, ஆனால் நான் வந்து ஸ்மார்ட் பாருங்க. ஸோ அவங்க என்ன காரியத்துக்காக வந்து என்னை மேக் யூஸ் பண்ணாங்க, நான் லைஃப் வந்து அவங்கள நான் மேக் யூஸ் பண்ணிட்டேன். அது இல்லை. ஓகே, அது அது ஆக்சுவலி வந்து அவருக்கு அந்த எனக்கு ஒரு மோட்டர் பைக் தேவைப்பட்டுச்சு. ஸோ அவர் வந்து பைக் ஓட்ட சொன்னாங்க. ஸோ அதனால நான் கேட்டேன், இதெல்லாம் மேக் யூஸ் ஆ? ஆமாம், நீ ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃப்ரெண்டா? ஸோ அதுக்கப்புறம் வந்து போனோம், பழகணும். அப்புறம் எனக்கு வந்து ஒரு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், என்கிட்ட முத கேள்வி கேட்டாங்க, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா, நான் என்ன படிச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமா, நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு உனக்கு தெரியுமா. அதாவது ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லலாம், சில பேர் இப்போ நினச்சிக்கோங்க ஓ ஸ்டேட்டஸ் கம்பேரிசன் பண்ணுறாங்கன்னு. பேசிக்லி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க எடுத்தோன்னே கேட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் வாழ்க்கையில், உங்களுக்கு எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்குது, சிபிஎஃப் எவ்வளோ இருக்குது, இது வந்து வாழ்க்கைக்கு நடைமுறைக்கு இதெல்லாம் சரியாக வருமா, அந்த மாதிரி தான் கேட்டாங்க. ஸோ என்னை ஓடு ஓடு வரட்டினாங்க. வேற்றதுக்காக இல்லை, வந்து நான் பேசிக்கலி வந்து விரும்பினேன். பட் அதே சமயம் வந்து ஃப்யூச்சரை பற்றி நினச்சி பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு தேவை இல்லையா. ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்து காதலிக்கிறேன்னு சொல்கிற முன்னுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து அவர்கிட்ட வேறு சொன்னேன், இதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் போய் இன்னும் நல்லா முன்னுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து என்னை பாருங்கள், நான் அப்போ வெயிட் பண்ணேன்னா அப்புறம் காதலிக்கலான்னு. ஸோ நான் என்ன பேசுகிறேன்னு உங்களுக்கு புரியல, நான் புரிகிற மாதிரி கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். அந்த நேரத்தில் வந்து இவங்க ஒரு நல்ல பதவியிலையும் நல்ல வேலையில் இருந்தாங்க. ஆனால் நான் வந்து ஒரு ஃப்ரீலான்ஸ் கோச்சாக இருந்தேன். ஸோ ஆஸ் அ கோச் எனக்கு வந்து எனக்கு ட்ரைனிங் இருந்தால் தான் எனக்கு டெய்லி பே. ஸோ எனக்கு ட்ரைனிங் இல்லைன்னா நோ மணி. ஸோ அதே சமயத்தில் வந்து எனக்கு சிபிஎஃப்பும் கிடையாது. ஸோ இவங்க வந்து என்னை எடுத்தோன்னே, ஓ உனக்கு வந்து ஒரு ஃபுல் டைம் வேலை இருக்கா, உனக்கு வந்து என்ன சிபிஎஃப் இனாஃப் இருக்கா, ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் அப்படி வந்து லேவ் பண்ணி இல்லை கல்யாணம் பண்ணணுன்னா நம்மளால் வந்து வீடு வாங்க முடியுமா, பிள்ளைங்க இருந்தால் உங்கள் கோச்சிங் துறையால் வந்து திரும்ப என்ன நீங்கள் வந்து சாதிக்க முடியும் அந்த அளவு கேட்டாங்க. என்னை வந்து ஒரு கேள்வி கூட கேட்டாங்க, நீங்கள் வந்து கோச்சு சிங்கப்பூர் டீமை வந்து நான் வேர்ல்ட் கப் கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு. ஸோ என்னென்ன கண்டிஷன் போட்டாங்க, நீங்கள் போய் ஒரு நிரந்தரமான ஒரு வேலை தேடுங்க, எனக்கு ப்ரூஃப் பண்ணுங்கள், அதில் வர வந்து டைம் ஃப்ரேம் வேறு கொடுத்தாங்க. இந்த டைம்குள்ளாரே உன்னால் வந்து ஒரு வேலை தேடி இவ்வளோ சிபிஎஃப்லாம் இருந்து இதெல்லாம் உன்னால் செய்ய முடியும்னா ஓகே, தென் ஐ ஷால் கன்சிடர். ஒத்துக்கல கன்சிடர். தென் ப்ரூஃப் டு மீ, நீங்கள் என் மேலே இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறீங்க, என் மேலே தென் யூ ப்ரூஃப் டு மீ. ப்ரூஃப் டு யூ வாட்? யூ ப்ரூஃப் டு மீ பை கெட்டிங் அ ஜாப் வித் சிபிஎஃப், கோ இன் எஸ்டாப்ளிஷ் யுவர் செல்ஃப் அண்ட் கோ இன் சி வாட் யூ நீட் டு சேஞ்ச் இன் யுவர் செல்ஃப். தென் யூ கம் இன் டெல் மீ, நான் அவனை காதலிக்கிறேன், அவனை கல்யாணம் பண்ணுறேன், அவனை குடும்பம் நடத்த போகிறேன், எல்லாம் என்கிட்ட சொல்லுங்கள், அப்புறம் நம்ம உட்காந்து பேசுவோம். அப்புறம் வந்து இவர் போய் நல்ல
வேலை தேடினாரு. உடனே சொன்ன உடனே ரெண்டாவது நாளே பேப்பர்லாம் திருப்பி இன்டர்நெட்லாம் ப்ரௌஸ் பண்ணி அதை எடுக்காத சர்டிஃபிகேட் வந்து நிறைய நாள் எடுக்க சர்டிஃபிகேட் அப்போ தான் வெளியே வந்திருக்கோம் தானே. ஆமாம். அப்புறம் வேலைக்கு போனார். எனக்கு ஒரு மாதம் கழித்து என்கிட்ட வெளியே கூட்டிகிட்டு போய் சொன்னார், இந்த மாதிரி நான் வேலை கண்டுபிடிச்சிட்டேன், நீ சொன்ன மாதிரி நல்லா சம்பாதிக்கிறேன் எல்லாம் சொன்னார். ஆனால் அப்போ கூட நான் ஒத்துக்கலை. ஆமாம், அப்போ கூட வந்து நான் வந்து சொன்னேன், இவங்க வந்து ஒரு ஒரு இங்கிலீஷ் வார்த்தை யூஸ் பண்ணாங்க, ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான வார்த்தை, எஸ்டாப்ளிஷ் யுவர் செல்ஃப். ஸோ யூ எஸ்டாப்ளிஷ் யுவர் செல்ஃப் எந்த வகையில் நான் என்னை வந்து ஒரு செலிபிரிட்டி ரேஞ்சில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணுமா எனக்கு தெரியல, ஆனால் எஸ்டாப்ளிஷ் யுவர் செல்ஃப் இன் லைஃப்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து சொன்னேன், ஐ ஹவ் ஆல்ரெடி இம்ப்ரூவ் ஆஸ் மை செல்ஃப், ஐ ஹவ் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் மை செல்ஃப், ஸோ திஸ் இஸ் இட், யூனோ ஐ வாண்ட் டு ஆஃபிஷியலி ப்ரொப்போஸ் டு யூ ஆஸ் அ கேர்ள் ஃப்ரெண்ட், ஆர் நாட் எட் மேரேஜா, ஆஸ் அ கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு நான் சொன்னேன் அவங்ககிட்ட. அவங்க அப்பயே எடுத்தோன்னே ஓகே இதுக்கப்புறம் பழகி பார்க்கலான்னு சொன்னாங்க. யூ டோல் மீ டு ஃபைண்ட் அ ஜாப் ரைட்? ஆமாம். ஃபைண்ட் அ ஜாப், ஐ ஆல்ரெடி சஸ்டெயின் இன் த ஜாப் ஃபார் 6 மந்த்ஸ். நீ தானே சொன்னேன், ப்ரூஃப் பண்ணேனே. ஸோ ஐ யூ ரெடி ஃபார் ஹோல்டிங் எ ரிலேஷன்ஷிப்? பார்க்கலாம். பார்க்கலாம்னா பார்க்கலாம், பழகி பார்க்கலாம். Aren't we getting to know each other now? Let's get to know each other even better. Okay? தென் பாண்டிச்சி மயிலே, இந்த பொம்பளைங்களே புரிஞ்சிக்கவே முடியாதுப்பா. ஒரு ஆம்பளை எவ்வளோ தாங்க கோ த்ரூ பண்ணுறது, வந்து உங்ககிட்ட வந்து நீங்கள் கேட்டது எல்லாத்தையும் நான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன், என்னையும் நான் இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டேன்னு சொல்றதுக்கு அப்புறமும் இல்லை பழகி பார்க்கலான்னு அப்படியே சாதாரணமாக சொல்லிட்டு அப்படியே முதுகு அப்படி டேப் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து மாதம் கடைஞ்சிச்சு, ஒரு 6-7 மாதம் போனதுக்கப்புறம் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகினார். தகாத முறையெல்லாம் எல்லாத்தையும் விட்டுனார், நல்ல பையனாக மாறினார், நல்லா வேலைக்கு போக ஆரம்பித்தார். நான் சொன்ன மாதிரி நல்ல வழியில் போய் என்கிட்ட ப்ரூஃப் பண்ணார், இந்த மாதிரி நான் உன்னை வச்சு காப்பாற்ற முடியும், நான் உன்னை உங்ககிட்ட வந்து சந்தோஷமாக நான் இருப்பேன்னு சொன்னார். அதுக்கப்புறமும் நான் வந்து ஒத்துக்கலை. அப்போது ஒரு நாள் என்ன பண்ணார், செமெட்ரிக்கு அழைச்சிட்டு போனார். என்கிட்ட சொல்லக்கூட இல்லை, நம்ம வந்து செமெட்ரிக்கு போகிறோம், என்கிட்ட சொன்னார் வா ஒரு அமைதியான இடத்துல போய் பேசுவோம் சொன்னார். நான் நினச்சேன் மறுபடியும் ப்ரொப்போஸ் பண்ணி மறுபடியும் நான் ரிஜெக்ட் பண்ணுவான்னு நினச்சிக்கிட்டு போயிட்டுருந்தேன். அந்த நேரத்தில் வந்து அந்த லிம்ச்சுக்காங்க வழியாக அவர் போயிட்டு இருக்கும்போது எனக்கு சந்தேகம் வந்துட்டு, இவர் என்னடா நம்ம தொத்து போன தாத்தாவெல்லாம் கூட்டு போய் காட்ட போகிறாரா என்னன்னு யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் வந்து கரெக்டாக அந்த ஹிந்து செமெட்ரி, ஹிந்துவா சைனீஸா முஸ்லீம் செமெட்ரி கிட்டே போய் நிப்பாட்டுனாருங்க. அப்போ நான் ஆடின ஆட்டம், ஐயோ இதுக்கு மேலே ரிஜெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு, இங்கேயே தோண்டி இங்கேயே தூக்கி போட்டு போயிடுவாள் போல இருக்குன்னு. அப்பயும் நிப்பாட்டில அவர் அந்த பைக்கை நிப்பாட்டி இறங்கினதுக்கப்புறம் திருப்பி சொன்னார், நான் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டேன், நான் எல்லாமே நான் செஞ்சிட்டேன், உனக்கு இன்னும் என்ன வேணும்? அப்பயும் நான் அந்த செமெட்ரி பார்த்து பயந்துருவேன்னு நினச்சி தானே நீங்கள் கொண்டு போனுங்க நாங்கள். அப்படின்னு இல்லை, ஏன்னா யூஸ்லி வந்து இந்த இந்த லேடிஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல் குவாய்ட் ரொமான்டிக், ரொமான்டிக்னு சொன்னாலே பீஸ்ஃபுல் குவாய்ட்டாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோமே, கொஞ்சம் ஏன்னா இந்த ரிங்கெலாம் கொடுத்து ஃப்ளவர்லாம் கொடுத்து இதெல்லாம் வந்து ரொம்ப ஓல்ட் ஃபேஷனாக ஆகிட்டு பாருங்க. ஸோ வேறு ரேஞ்சில் இம்ப்ரூவைஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்டாண்டர்டை க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் நேராக செமெட்ரியில் கூட்டிகிட்டு போய் ப்ரொப்போஸ் பண்ணேன். ஸோ யா அவங்க வந்து என்னை கேள்வி கேட்டாங்க, இதுதான் உங்களுக்கு இடம் கிடச்சிச்சா ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு? இல்லை இதுதான் ரொமான்டிக்கான இடமா எனக்கு. ஆமாம் ஆமாம் ரைட்டு. சுற்றி எல்லாம் வந்து கா அதுவும் மணி வந்து விடியகாலில் ஒரு மணி அந்த நேரத்தில் மனசு நடக்கிற இடமா பார்த்து போனால் பரவாயில்ல, அது இன்னமும் ஒரு பாலடைஞ்ச இடத்துக்கு கூட்டி போய் அங்கே போய் ப்ரொப்போசல் வர. ஸோ ஆக்சுவலி அங்கே தான் வந்து அவங்க என்னை வந்து ரொம்ப டோட்டல் டேமேஜ் பண்ணாங்க. பஸ் ஸ்டாப்பில் நிற்க வச்சு கேள்வியெலாம் கேட்டு ஒரு ஆம்பளையே வாஸ் டோட்டல் டேமேஜ். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலி உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும்னா, இவங்க வந்து எங்கிட்ட எஸ் நோ சொல்லவே இல்லை. ப்ரொப்போஸ் பண்ணேன் இப்படி இப்படி செய்யின்னு சொன்னாங்க, நானும் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நேரம் அவங்க அம்மாட்ட போனேன், நான் சொன்னேன் உங்கள் டாட்டரை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ண போகிறேன், நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களான்னு கேட்டேன். அவங்க வந்து டாக்டரை பார்த்தாங்க, டாக்டர் வந்து ஒரு பதிலும் சொல்லலை. ஸோ அவங்களே டிசைட் பண்ணிவிட்டு சரி அடுத்தது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க என்கிட்ட கேட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற வேலைகள்லாம் தொடங்க ஆரம்பிச்சிது. எப்பா என்ன ஒரு காதல் கதை! தொடர்ந்து நம்ம இந்த தம்பதியர் கிட்ட பேச போறோம், ஆனா ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது உங்கள் கல்யாண மேளா.
வெல்கம் பேக் டு கல்யாண மேளா. இந்த வாரம் நம்ம திரு கார்த்திகேயன் திருமதி காயத்ரியை சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். இப்போ திரு கார்த்திகேயன், உங்ககிட்ட ஒரு கேள்வி. அதாவது, இதுவரைக்கும் திருமதி காயத்ரி உங்ககிட்ட உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் அப்படின்னு அவங்க வாயால சொல்லியிருக்காங்களா இல்லையா? ஆக்சுவலி ஆமா, இன்ன வரைக்கும் அது ஓகே சொன்னதே இல்லை. நான் சொன்னேன் ஓகே கல்யாணம் பண்ணிக்கிறேன் கேட்டு ஓகே போயிட்டு போக சொன்னேன். அது எப்போ நீ சொன்னேன்? அவங்க உடனே வந்து பேங்க்கு கூட்டிகிட்டு போய் ஜாயின் அக்கௌண்ட்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட் திறந்தாங்க. ஸோ அக்கௌண்ட் நானும் திறந்துட்டேன். பிளைண்டியாக வந்து என்கிட்ட இருந்த கொஞ்சம் சேவிங்ஸை தூக்கி அந்த அக்கௌண்ட்டில் போட்டு எல்லாம் திறந்துச்சு. ஸோ அவங்க சொன்னாங்க, இந்த காசு இதுலேருந்து இனிமேல் க்ரோ பண்ணணும், இதுதான் நம்மளோட சேவிங்ஸ்னு. அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், என் காசை போட்டு என் காசுலேருந்து ஒரு சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ண போறியா? சரி ஸ்டார்ட் பண்ணுவோம் சொல்லிட்டு வெளியே வந்த கையோட நான் அவங்கள்ட்ட கேட்டேன், ஸோ ரியலி எஃப் யூ டிசைடட் டு மேரி மீனு? அப்போ தான் அவங்க சொன்னாங்க, சரி சரி பரவாயில்ல பழச்சி போங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவரே சிரிக்கிறாரு. அழகா சொன்னேன், ஸ்வீட்டா சொன்னேன். நான் இந்த மாதிரி ரொம்ப இதா சொல்ல. திரு கார்த்திகேயன், எனக்கு இப்ப அடுத்த கேள்வி உங்ககிட்ட கேட்டே ஆகணும். அதாவது, நீங்க வந்துட்டு திருமதி காயத்ரிய துரத்தி துரத்தி காதலிச்சிருக்கீங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட இருக்கிற எந்த குவாலிட்டி உங்களை வந்துட்டு கவர்ந்துச்சு சொல்லுங்களேன். ஓகே, நீங்க பேசிக்கலி சிங்கப்பூர்ல காய்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 10 வந்து 1-2 பேர் தான் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாமல் இருப்பாங்க. அப்புறம் வந்து 1-2 கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. மேஜாரிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி எல்லாருக்கும் வந்து நிறையா பெண்களோட வந்து பழக்கம் இருக்கும், அதில் வந்து ரிலேஷன்ஷிப்லேயும் வந்து போயிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்க போனால் பெருமையாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எனக்கும் நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ ஆனால் யாருமே வந்து எனக்காண்டி நீ இப்படி தான் இருக்கணும் லைஃப்பில், உனக்கு இவ்வளோ திறமைகள் இருக்குது, நீ ஏன் உன் திறமைகளை வந்து வெளியே கொண்டு வர மாட்டேங்கிற, ஏன் முயற்சி எடுக்க மாட்டேங்கிற, ஏன் இப்படியே தான் வந்து வை ஆர் யூ கோயிங் இட் ஃப்ளோ, இந்த மாதிரிலாம் வந்து யாருமே என்கிட்ட பேசலை. ஒரு ஃப்ரெண்டாக இருக்கும்போது கூட அவங்க வந்து என்கிட்ட எப்போதுமே கேட்பாங்க, அடுத்தது நீங்கள் வந்து வாழ்க்கையில் என்ன செய்யலான்னு டிசைட் பண்ணியிருக்கீங்க, வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் மூவ், உங்களுக்கு வயசும் கடந்துக்கிட்டு இருக்கு, இது வரைக்கும் என்னத்தை சாதிச்சிருக்கீங்க, பெருசாக சாதி காட்டியோ உங்களுக்காண்டி நீங்கள் என்னத்தை சாதிச்சிருக்க, இன்னும் இந்த மாதிரி கேள்விலாம் என்கிட்ட நிறையா கேட்டிருக்காங்க. ஸோ நானும் வீட்டில் போய் உட்காந்து யோசிப்பேன், என்ன இது திடீர்னு புதுசாக வந்து சாதிச்சிருக்கேன், என்னத்தை எனக்காண்டி சாதிச்சிருக்கேன் அப்படிலாம் வந்து இந்த பிள்ளை வந்து கேள்வியெல்லாம் கேட்குது. ஸோ ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசும்போது என் ஃப்ரெண்டு திடீர்னு சொன்னார், இந்த மாதிரி ஒரு லைஃப் பண்ண உனக்கு அமைஞ்சால் தான் நீ வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாகவும் இருக்க முடியும், உனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல், திஸ் இஸ் த வுமன் யூஸ்லி டு யூஸ் த வேர்ட் எப்படி சொல்கிறது, வைஃப் மெட்டீரியல்னு சொல்லுவாங்களே, எனக்கு அந்த மாதிரி இவங்க வந்து தோற்றம் அடித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நானும் யோசிச்சு யா ஐ திங்க் ஷீ இஸ் த ஒன் டிசைட் பண்ணேன். திருமதி காயத்ரி, இப்போ இந்த கேள்வி உங்களுக்கு, அதாவது திரு கார்த்திகேயனுடைய எந்த ஒரு குவாலிட்டி உங்களை கவர்ந்துச்சு சொல்லுங்களேன். ஓகே, ஆக்சுவலி வந்து இவர் எனக்கு தெரிய வரப்போது எனக்கு ஒரு 25 வயசு இருக்குமா, 25 வயசு. அப்போ வந்து நானும் வந்து ஸ்கூல் காலத்தில் வந்து நிறைய பார்த்துருக்கேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் தகாத நண்பர்களோடு சேர்ந்து எப்படி போகிறாங்க, அப்புறம் வந்து அவங்க வாழ்க்கையை எவ்வளோ பிளான் பண்ணாமல் இருந்தாங்க, எல்லாமே நான் பார்த்து நானும் சொந்தமாக அனுபவித்து நான் வந்திருக்கேன். ஸோ அந்த நேரத்தில் வந்து இவர் வரப்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா நல்ல பையனாக தான் தோணுச்சு எனக்கு. ஆனால் அதே சமயம் பார்க்க வந்து கொஞ்சம் இன்னும் பயங்கரமாக வர இருந்தாரா பார்க்குறதுக்கு. ஸோ நான் நினச்சேன், சரி பேசி பழகி பார்ப்போம், யாரையும் இந்த மாதிரி ஜட்ஜ் பண்ண வேணான்னு நினச்சி பேச ஆரம்பித்தேன். அப்போ பேச ஆரம்பிக்க போது ஐ ரியலைஸ் தட் அவருக்குள்ளார வந்து இன்னர் டேலண்ட்ஸ் இருக்குது, பட் அவர் வந்து அது வெளிப்படுத்தாமல் சும்மாச்சும் கோச் ஆடிக்கிட்டு இந்த பந்தை எட்டிக்கிட்டு லிவர்பூல் சொல்லிட்டு போய்ட்டுருந்தார். ஸோ அந்த நேரத்தில் வந்து எனக்கு தோணுச்சு, சரி இவருக்கு இவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்கே, இவர் ஏன் வந்து மிக் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. அப்புறம் நான் சொல்ல ஆரம்பித்தேன், இந்த மாதிரி ஓகே முன்ன நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை, பட் இனிமேலும் நீங்கள் யூ ஸ்டில் ஹவ் காட் 40-50 இயர்ஸ் கடந்து நீங்கள் போகணும், அந்த நீங்கள் கடந்து போகும்போது யூ நீங்கள் ஒரு 40 வயசில் திரும்பி பார்க்கும்போது நான் என் வாழ்க்கையை நான் இப்படி நான் வந்து மாற்றாமல் இருந்ததை நினச்சி நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சி இந்த பையன் உண்மையிலேயே என்னை காதலிச்சார்னா இவர் வந்து ஹி வில் கோ ஆல் அவுட்,
அப்படி நினச்சி சும்மா ஒரு டெஸ்ட்டு பண்ணேன். அந்த டெஸ்ட்டில் வந்து டக்குன்னு பாஸ் ஆகிட்டாரு. சரி, உங்கள் ஆர்வம் இப்போ தான் நடந்துச்சு இல்லைங்களா, அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆக்சுவலி என்னோட ஆர்வம் வந்து நான் பிறந்த அன்றைக்கி தான் நடந்துச்சு. என் பிறந்த அன்றைக்கி தான் என்னோடய ஆர்வம் நடந்துச்சு. 29 March 2013 அன்றைக்கி வேறு ஒரு பப்ளிக் ஹாலிடே, விசாக் டேயா, ஆ குட் ஃப்ரைடே, அன்றைக்கி வேறு ஒரு குட் ஃப்ரைடே பப்ளிக் ஹாலிடே. ஸோ எல்லாேருக்கும் லீவு, என் பர்த்டே, என்னோடய ஆர்வம், ஸோ எல்லாேருக்கும் பப்ளிக் ஹாலிடே கொடுத்துட்டாங்க. அப்புறம் அன்றைக்கி தான் நம்ம பதிவு கல்யாணம் செஞ்சோம். அப்புறம் நம்மளோட கான்செப்ட் நீ யோசிக்கும் போது இந்த ஆர்வம் ஆரம்பத்துலேருந்து இந்த ஆர்வம் பற்றி மொதல் பேச்சு வரப்போதே நான் இவர்கிட்ட கேட்டேன், ஒரு சிம்பிளாக ஆர்வம் முடிச்சிருவோமா, இந்த இந்த அந்த பெருசு பெருசாக செய்ய வேணாம், கொஞ்சம் சின்னதாக நம்ம ஃபேமிலிக்குள்ளாரே சைன் பண்ணிட்டு நம்ம கிளம்பிடுவோம், கல்யாணத்தை வேணால் பெருசாக செஞ்சிடலாமே. அப்புறம் இவர் கேட்டாரு, நீ எங்கே செய்ய போகிறேன்னு. நான் சொன்னேன், எனக்கு அந்த ஸ்விம்மிங் பூலில் செய்யணும் போல் இருக்குன்னு. அப்போ இருக்கட்டாரு, ஸ்விம்மிங் பூல் ஒன்று சின்னதாக செய்யணுமான்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், சரி முடியாதா, சரி இருக்கிற சேவிங்ஸை வச்சு, அதுவும் இவரோட சேவிங்ஸ் தான் எடுத்து நம்ம செஞ்சிடலாமே. அப்புறம் தான் வந்து நான் கேட்டேன், என்ன கான்செப்ட் செய்ய போகிறீங்கன்னு. சொன்னார் பாருங்கள், இவர் லுக்கை கொஞ்சம் பாருங்கள், மாஃபியாவும் மாஃபியா மொப்ஸ்டர்ஸ் கான்செப்ட் கொண்டு வந்தார். பாதி கதவு நீயடி, மறு பாதி கதவு நானடி, பார்த்து கொண்டே பிரிந்திருந்தோம், சேர்த்து வைக்க காத்திருந்தோம். நேயர்களே, அவங்களுடைய ஆர்வம் பார்த்தீங்களா, இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுல்ல, அதாவது மாஃபியா கான்செப்ட் வேற. ஆல்ரைட், இந்த இன்ட்ரெஸ்டிங்கான கப்பல் கிட்ட நம்ம தொடர்ந்து பேச போகிறோம், ஆனால் இந்த இடைவேளைக்கு பிறகு. இது உங்கள் கல்யாண மேளா. வெல்கம் பேக் டு கல்யாண மேளா. இந்த வாரம் நம்ம திரு கார்த்திகேயன் திருமதி காயத்ரி கப்பில் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து அவங்ககிட்ட பேச போகிறோம். அதாவது உங்களுடைய காதல் பயணத்தை பற்றி எங்கள் கூட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கங்களேன். ஆக்சுவலி வந்து எனக்கு இவர் வந்து ஒரு 3.5 இயர்ஸாக தெரியும். நான் ஃப்ரெண்டாக இருக்கும்போது நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி அந்த அளவுக்கு மேலே தான் நம்ம இப்போ இருக்கோம். வி ஷேர் எவ்ரி திங் டுகெதர். பட் அப்பப்போ வந்து நான் ரொம்ப ஆங்கிரியாவேன். ஐ ஜஸ்ட் த்ரோ மை பூபே டீம் அண்ட் எல்லாமே வந்து நான் ஏசுவை பிடிச்சி பேச மாட்டேன், அப்படியே லைக் இக்னோர் பண்ணிடுவேன். அப்போ ஆனால் இவர் வந்து என்னை தேடி வந்து பேசுவார், இந்த மாதிரி ரூம்லேயே உட்காந்துருக்காத, இந்த மாதிரி வந்து என்கிட்ட பேசுன்னு. அப்போ நான் நினைப்பேன், இல்லை பேச மாட்டேன், ரொம்ப ஈகோவாக நடந்திருக்கேன். தென் ஐ ஆல்வேஸ் எக்ஸ்பெக்டட் தேர் மை ஹஸ்பண்ட் மஸ்ட் கம் அண்ட் டாக் டு மீ. நான் போக மாட்டேன், எனக்கு ரொம்ப லைக் ப்ரவுட் அந்த மாதிரி இருக்கும். அப்பப்போ கொஞ்சம் பாவமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ I would like to thank you for coming and talking to me. Talking? Whenever I'm very angry with you. Na senja mari seiyama irundhingala, okay, nalladhu, nalla paiyan. Adhu mottalama, I really love you a lot and I want you to know that. Idhukku mela na vandhu neenga establish aavanum na solla maten. So idhukku appuram na picture edutha kuda ungalukku avala illa. Appadi thane? Ana ivar vandhu enoda wedding vows vandhu 2-3 lines la mudichitaarunga. Na vandhu 16 lines sonnen. நான் கவுண்ட் பண்ணிச்சிருக்கேன், நான் எழுதி வர வச்சு நான் பேசினேன்.
ராத்திரி ராத்திரி உட்காந்து நான் முடிய பிச்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு வாரமா என்ன பேசலாம் என்ன பேசலான்னு. இவர் டக்குன்னு வந்து பேசி ஓகே அவள் மேரியும் சொல்லிட்டு போயிட்டாரு. நான் ஸ்டைலாக வந்தாலும் இன்ஸ்டன்ட் இப்போ சொல்லுங்க மாட்டி வர்றாங்க பார்த்தீங்களா. ஒரு உண்மையை சொல்லணும், ஆக்சுவலி வந்து பேஷண்டாக இருந்தது வந்து நீ கிடையாது. அச்சிச்சி சாரி சாரி, பேஷண்டாக இருந்தது வந்து நான் கிடையாது. அவங்க தான் உண்மையிலேயே நிறைய வாட்டி பேஷண்டாக இருந்திருக்காங்க. ஆனால் வந்து அவங்க சொன்னது உண்மை தான், வந்து கோபமாக ஆகிட்டாங்கன்னா வந்து என்ன பேச மாட்டாங்க, ரூமில் போய் உட்காந்துக்கோங்க. எனக்கு வந்து அதுக்கு மேலே இன்னும் கோபம் வரும். ஸோ நான் நேராக ரூமில் போய் கத்தி விட்டுருவேன். ஏன்னா வந்து ரூம்குள்ளார வந்து கன்ஃபைன் பண்ணிக்கிட்டு கன்ஃபைன் ஸ்பேஸ்குள்ளார டிஃபைன் பண்ணிக்கிட்டு ரூம் வந்து என்னோடய டாக் ரூம் நானே போய் உள்ள உட்காந்துக்குவேன். ஸோ என்ன சொல்கிறது, இன்றைக்கி நான் வந்து ஒரு சம்வன் ஹூஇஸ் பெட்டர், ஐ மீன் பெட்டர் பர்சனாக நான் இருக்கேனா, அதாவது நல்ல வேலை சேமிப்புன்னு எனக்கு ஒன்றுமே இருந்தது கிடையாது. இப்போ வந்து எனக்கு சேமிப்புன்னு ஒன்று இருக்கு. பொறுப்புகள்னு சொல்லலாம், பொறுப்புகள் பொறுப்புனா என்னான்னு எடுத்து உதாரணமாக கொடுத்து அது வந்து ஒரு ஆம்பளைனா ஒரு இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும், இல்லைன்னா வந்து சொசைட்டியில் வந்து ரெஸ்பெக்டபுளாக இருக்க மாட்டீங்க அப்படின்னு நிறையா விஷயங்கள்லாம் இவங்க எடுத்து சொல்லி இன்றைக்கி நான் ஒரு பெட்டர் பர்சனாக இருக்கேன்னா அதுக்கு நிச்சயம் காரணம் வந்து என்னோடய மனைவி. அவங்களுக்கு நான் வந்து டெஃபினெட்லி வந்து தேங்க்யூன்னு சொல்லணும். நான் வந்து ஐ லவ் யூ அலாட் அப்படிலாம் சொல்லி ரொம்ப போரிங்காக சொல்ல மாட்டேன். நான் சொல்ல தேவையில்லை, அவங்கள ரொம்ப லவ் பண்ணுறேன்னு அவங்களுக்கு வந்து என் செயலாலே தெரியணும் தட் ஐ டூ லவ் அ லாட்னு. நான் சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு ஐ டூ லவ் அ லாட்னு சொல்கிறேன். யா ஸோ எனிவே ஐ வில் தேங்க் காட் ஃபார் கிவிங் மீ சச் அ பியூட்டிஃபுல் கேர்ள் ஃப்ரெண்ட் லவர் வைஃப். வெரி குட், நான் ரொம்ப பிரியாணி வந்துடுறேன். ஸோ இதோட வேறு வால்வ்ஸ் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. சரி, உங்கள் திருமணம் வெற்றிகரமாக நடைபெற்றதுக்கு யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல விரும்புகிறீங்க? ஸோ இந்த நேரத்தில் வந்து அப்படியே எங்களை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அதாவது எங்களோட ஆர்வம்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க பீப்புள் லைக் டெஃபினெட்லி எங்களோட ஃபேமிலி, என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்களோட அம்மா அப்பா அண்ணன், என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோடய அம்மா அண்ணன்கள், என்னோடய நெஃப்யூ எல்லாம் இருக்கும். அதை தவிர்த்து அஃப்கோர்ஸ் டிஜே மிஸ்டர் வில்லியம், என்னோடய எம்சி மாறன், அந்த டான்ஸ் குரூப் எம்என்ஜேன்னு சொல்லுவாங்க அந்த டான்ஸ் குரூப்கு அஸ்வின், வுட் லைக் டு தேங்க் ஹிம் ஆல்சோ. அப்புறம் மற்ற நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து உதவி செஞ்சவங்க நிச்சயம் நிறைய பேர் இருப்பாங்க. நம்மளுக்காண்டி வந்து எஃபர்ட்லாம் போட்டு இன்விசிபிளாக ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, நம்ம பார்த்துருக்கவும் மாட்டோம், தேங்க்யூன்னு சொல்லியிருக்க முடியாது. ஸோ எந்த வகையில் நம்மளுக்கு வந்து உதவி செஞ்சுருந்தாலும் அன்றைக்கி ப்ரெசன்னாக இருந்தவங்களுக்கும் உதவி செஞ்சவங்களுக்கும் என்னோடய பெரிய தேங்க்யூ சொல்லிக்க ஆசைப்பட்றேன். ஆக்சுவலி வந்து அந்த நாள் அன்றைக்கி வந்து நிறைய பேர் நம்மகிட்ட வந்து ஏசு வாங்கினாங்க, எஸ்பெஷலி இவர்கிட்டருந்து, ஏன்னா இவர் ரொம்ப டென்ஷனாக இருந்தார். ஸோ அந்த வகையில் வந்து நம்ம சில ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல வேண்டியமையாக இருக்குது. லைக் ரூபன் விக்னேஸ்வரன் செல்வம், சக்கீனா, அப்போ தீபன் இவரோட நெஃப்யூ, கிஷோ குமரன், அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. நினைக்கிறேன் அவங்க நல்லா ஏசு வாங்கியிருப்பாங்க ஃபோனில், நம்மக்கிட்ட இருந்து ரொம்ப டென்ஷனாக இருந்தார். ஸோ அதனால் சாரி சொல்லிக்க விரும்புகிறோம் ஆல்சோ, பிகாஸ் நம்ம டென்ஸாக இருந்ததுனால தான் அந்த மாதிரிலாம் பில்லோலாம் வச்சு வீச ஆரம்பித்தோம். அப்புறம் அதை தவிர்த்து இவ்வளோ நேரம் ரெண்டு பேரும் நொட நொடன்னு பேசிக்கிட்டு இருந்தாலே அதை உட்காந்து பொறுமையாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே அதுக்கும் நன்றி நன்றி. இவ்வளவு நேரம் உங்களுடைய காதல் பயணம், ஆரோயம் தின அனுபவங்கள், உங்களுடைய சந்தோஷங்கள், இதை எல்லாத்தையும் பற்றி எங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சரி நேயர்களே, இத்துடன் கல்யாண மேளா ஒரு நிறைவை நாடுது. மீண்டும் அடுத்த வாரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கப்பலோட உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் டேக் கேர் அண்ட் பை பை ஃப்ரம் சௌமியா. பை பை.